வணக்கம் பிடி மீடியா நேயர்களுக்கு. அக்டோபர் 6 புதிய தமிழகம் கட்சியின் முதல் மாநில இளைஞரணி மாநாட்டிற்கு அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இளைஞர் பட்டாளம் பெருந்திரளாக கலந்து கொள்வதற்கு கார்கள், வேன்கள், பேருந்துகள் என ஆயிரக்கணக்கான வாகனங்களை அமைத்து வரும் செய்திகள் மிகவும் சந்தோஷமளிக்கின்றன. மாநாடு துவங்குவதற்கு இன்னும் 48 மணி நேரம் மட்டுமே இருக்கிறது. இந்த மாநாட்டின் வெற்றி என்பது தமிழகம் தழுவியுள்ள தேவேந்திரகுல வேளாளர்கள் வாழும் அனைத்து கிராமங்களில் இருந்தும், அதுவும் எவ்வளவு குக்கிராமமாக இருந்தாலும் குறைந்தது ஒரு கிராமத்துக்கு 20 இளைஞர்களாவது கலந்து கொள்ள வைப்பதில்தான் இந்த மாநாட்டின் வெற்றி அடங்கியிருக்கிறது. அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் களப்பணியாளர்கள் செயல்பட வேண்டும். இதுவரையிலும் நாம் நடத்திய அனைத்து மாநாட்டிற்கும் இயற்கை அன்னை துணை புரிந்திருக்கிறார். மழை வருவது போல் இருக்கும், ஆனால் மாநாட்டு நேரத்தில் மழை வராது. சுற்றுவட்டார பகுதியில் மழை இருக்கும், ஆனால் மாநாட்டு பகுதியில் மழை இருக்காது. அதேபோன்று திருச்சி மாநாட்டுக்கும் இயற்கை அன்னை ஒத்துழைப்பார் என்று பெரிதும் நம்புவோம். எனினும் மாநாட்டில் திரளாக பங்கு பெறும் சொந்தங்கள் மழையே பெய்தாலும் தாங்கிக் கொள்ளும் வகையில் பாதுகாப்பு ஆடைகள், உடைகள், குடைகள், கோட்டுகள் உள்ளிட்ட உபகரணங்களோடு கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மழைக்காலம் என்பதால் கூட்டம் முன்கூட்டியே துவங்கிவிடும். எனவே மதிய உணவை முடித்து கொண்டு அனைவரும் திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் சரியாக 2 மணிக்கு திரண்டிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு தலைவர் ஒப்புதலின்படி இந்த செய்தியை வெளியிடப்படுகிறது. அனைத்து மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் உடனடியாக இதை பகிரவும்.